டெல்லி டேடபிள்ஸ் அணியுடனான போட்டியில் அரை சதம் அடித்து அசத்தியதன் மூலம் ஐபிஎல் அரங்கில் அதிக ரன்கள் குவித்த கேப்டன் வரிசையில் கௌதம் கம்பீரை பின்னுக்கு தள்ளி தோனி முதலிடத்தை பிடித்துள்ளார். ஐபிஎல் டி20 தொடரின் 11வது சீசன் இந்தியாவின் பல பகுதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தொடரின் நேற்றைய போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான டெல்லி டேடபிள்ஸ் அணியும் மோதின. புனேவில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி டேடபிள்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனை அடுத்து அணியில் பெரும் 4 மாற்றங்களுடன் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சென்னை அணிக்கு சேன் வாட்சன் 78 ரன்களும் டியூப்ளிசிஸ் 33 ரன்களும் எடுத்து அபாரமான துவக்கம் கொடுத்தனர். இதன் பின் வந்த ரெய்னா வெறும் 1 ரன்னில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றினாலும் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த தோனி 50 ராயுடு கூட்டணி டெல்லி அணியின் பந்துவீச்சை சிதறடித்து மலமளவென ரன் குவித்தது. குறிப்பாக கடைசி 4 ஓவர்களில் ருத்ரதாண்டவம் ஆடிய தல தோனி 22 பந்துகளில் 5 சிக்சர்கள் மற்றும் 2 பவுண்டரிகளுடன் 51 ரன்கள் எடுத்து கை கொடுத்ததன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்த சென்னை அணி 211 ரன்களை எடுத்தது. இந்நிலையில் டெல்லி அணியுடனான அதிரடி ஆட்டத்தின் மூலம் ஐபிஎல் அரங்கில் கேப்டனாக அதிக ரன்கள் விளாசிய வீரர் என்ற பெருமையை பெற்றார் தோனி. இவர் தற்போது வரை 3536 ரன்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளார். முன்னதாக டெல்லி டேடபிள்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் கௌதம் கம்பீர் 3518 ரன்களை எடுத்திருந்தார். இப்பட்டியலில் பெங்களூரு கேப்டன் விராட் கோலி 3333 ரன்கள் எடுத்துள்ளார். மும்பை கேப்டன் ரோஹித் சர்மா 2198 ரன்கள் எடுத்து அடுத்த 2 இடங்களில் இவர்கள் உள்ளனர். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.